இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம். மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம். இதில் நம்ம ஒய் ஒய் டேஸ் என்ற ஒரு ஈரிலான் நீண்ட நேர்கடத்தி வந்து எடுத்துக்கிறோம். இதன் வழியாக வந்து நமக்கு கரண்ட்டு ஐ வந்து ஃப்ளோயிங் ஆகுது. இந்த கடத்தி வழியாக ஒய் ஒய் டேஸ் வழியாக ஐங்கிற மின்னோட்டம் போகுது. இந்த கடத்தியில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன்னு ஒரு புள்ளி குறிக்கிறோம். அந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஏ தொலைவில் ஒரு பாயிண்ட் வந்து குறிக்கிறோம், ஒரு புள்ளி குறிக்கிறோம் பி. இந்த பிங்கிற பாயிண்டில் காந்தப்புலம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்த க்வெஸ்டின். மின்னோட்டம் பாயக்கூடிய நீண்ட நேரான கடத்தியாக தான் ஒய் ஒய் டேஸ் கடத்தினால் ஒரு புள்ளியில் வந்து ஏற்படக்கூடிய காந்தப்புலம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன போகிறோம், அதாவது ஒய் ஒய் டேஸ் இதுலேருந்து இது வரைக்கும் வந்து கரண்ட் ஃப்ளோயிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கடத்தினால் பிங்கிற பாயிண்டில் ஏற்படக்கூடிய மொத்த காந்தப்புலம் தான் நமக்கு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கடத்தியில் ஏபி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பாயிண்ட்டு, அதில் வந்து அது எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னா டிஎல் நீளமுள்ள ஒரு கடத்தியை வந்து எடுத்துக்கிறோம். இந்த கடத்தி வழியாக அதே மின்னோட்டம் ஐ வந்து ஃப்ளோயிங் ஆகுது போகுது. ஸோ இந்த ஏபி அப்படிங்கிற ஐடிஎல் மின்னோட்டக்கூறு, இது வந்து ஐடிஎல் மின்னோட்டக்கூறு, இவற்றினால் புள்ளி பியில் உருவாக்கக்கூடிய, அதாவது ஆர் தொலைவில் ஏலேருந்து ஆர் தொலைவில் பாயிண்ட்டு பி இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில், அதாவது இந்த மின்னோட்ட கூறினால் புள்ளி பியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா மொத்த நீண்ட நேரான கடத்திக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது வந்து மின்னோட்ட கூறு ஐடியல்னால் புள்ளி பியில் உருவாகும் காந்தப்புலம். மின்னோட்டக்கூறு ஏன் ஐடிஎல்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஎல் நீளம் உள்ளது, அதில் போகக்கூடிய கரண்ட் வந்து ஐ. ஸோ ஐடியல்னால் புள்ளி பியில் உருவாகும் காந்தப்புலம். ஸோ வந்து ஒரு சிறு பகுதி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அப்போ அங்கே உருவாகக்கூடிய காந்தப்புலம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு. ஸோ டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை ஐடியல் சைன் டீட்டா பை ஆர் ஸ்கொயர் என் கேப். இது எதன் மூலமாக இந்த இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பயட் சாவர்ட் லா மூலமாக நம்ம இந்த காந்தப்புலத்தினால் காந்தப்புலத்தினுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஒரு சின்ன மின்னோட்ட கூறினால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை பயட் சாவர்ட் லா விதியை பயன்படுத்தி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறோம். இதில் கொடுக்கப்பட்ட என் கேப் அப்படிங்கிறது பிஎல் உள்நோக்கிய திசையில் செயல்படும் ஓரளவு வெக்டர். பிங்கிற பாயிண்டில் செயல்படக்கூடிய ஓரளவு வெக்டர் தான் என் கேப்னு எடுத்துக்கிறோம். டீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த டீட்டா அப்படிங்கிறது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ டீட்டா அப்படிங்கிறது மின்னோட்டக்கூறு ஐடியல், இதுதான் வந்து மின்னோட்டக்கூறு ஐடியல் மற்றும் டிஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டிஎல் மற்றும் பி, இந்த ரெண்டு, அதாவது ஐடியலுக்கும் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து அடுத்து என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா முக்கோணவியலை பயன்படுத்த, அல்லது திரிகோணம் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரிகோண விதி அல்லது முக்கோணவியலை பயன்படுத்தி ஏயிலிருந்து, அதாவது ஏங்கிறது இதுதான், ஏயிலிருந்து இங்கே வந்து பாருங்கள் பிபி அப்படின்னு ஒரு கோடு வரைஞ்சிருப்போம் பிபி அப்படின்னு. ஸோ இந்த பிபிக்கு ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பிபிக்கு ஒரு செங்குத்து கோடு இப்படி வரைகிறோம். ஒரு செங்குத்து கூட முக்கோணவியலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், ஏயிலிருந்து பிபிக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடிய கோணம் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணம் ஏபிசியை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ஸோ முக்கோணம் ஏபிசியில், ஸோ ஏபிசி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொதல் அதை ஒன்று எடுத்துக்கிறோம் மொதல். ஸோ வந்து முக்கோணம் ஏபிசியிலேருந்து இந்த சைன் டீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முக்கோணம் ஏபிசியிலேருந்து சைன் டீட்டா ஈக்குவல் டு, சைன் டீட்டானா என்னது, நமக்கு எதிர்ப்பக்கம் பை கர்ணம். ஸோ முக்கோணம் ஏபிசியில் கோணம் டீட்டா இதுதான்,
தீட்டாவுக்கு எதிராக இருக்கிறது தான் எதிர்ப்பக்கம். ஸோ வந்து எதிர்ப்பக்கம் ஏசி பை கர்ணம் வந்து ஏபி, இது வந்து அடுத்துள்ள பக்கம். ஸோ வந்து முக்கோணம் ஏபிசியில் சைன் டீட்டா அப்படிங்கிற டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் எதிர்ப்பக்கம். ஸோ எதிர்ப்பக்கம் பை கர்ணம் வந்து ஏபி, அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஏசி ஈக்குவல் டு இதை அப்படியே மாற்றுறோம், ஏசி ஈக்குவல் டு இந்த ஏபி அங்கிட்டு கொண்டு போயிடும். ஸோ ஏபி சைன் டீட்டா, நமக்கு இந்த ஏபியோட மதிப்பு நமக்கு தெரியும் எவ்வளவு அப்படின்னா டிஎல் நீளம், அதனால் ஏபிக்கு வந்து டிஎல் அப்படின்னு அப்ளை பண்ணிடுறோம். ஸோ ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், இதிலேருந்து முக்கோணம் ஏபிசியிலிருந்து. அடுத்து வந்து பாருங்கள் ஏபிக்கும், ஏபி எங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்கள், ஏபி ஏலேருந்து பி, ஏபிக்கும் அதே மாதிரி பிபிக்கும் பியிலேருந்து பி, இந்த கோடு ஏலேருந்து பிக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க, அதே மாதிரி பியிலேருந்து ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க இல்லையா. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கோணத்தை வந்து பாருங்கள் டிபைன்னு இருக்கும், ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கோணம் டிபை. அப்போ வந்து எப்படி ஃபஸ்ட்டு எழுதுகிறாங்க பாருங்கள், ஏ கோணம் ஏபிபி அல்லது கோணம் பிபிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கோணம் ஏபிபி ஈக்குவல் டு கோணம் பிபிஏ ஈக்குவல் டு டிபை, எப்படினாலும் வந்து அந்த கோணத்தை வந்து குறிக்கலாம். டிபை வந்து கோணம் ஏபிபி அப்படின்னு சொல்லலாம் அல்லது பிபிஏ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபை, எவ்வளோ இருக்குது டிபை. இப்போ அடுத்த செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏபிசியில், முக்கோணம் ஏபிசி எங்கே இருக்குது இதில் பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் ஏ, முதல் இந்த முக்கோணம் ஏபிசி பார்த்தோம் இல்லையா, இப்போ அடுத்த ரெண்டாவது முக்கோணம் ஏ பிசி, ஏபிசி பார்க்குறோம் ஏபிசி. ஸோ முக்கோணம் ஏபிசியில் சைன் டிபை, சைன் டிபை கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது சைன் டிபைன்னு எடுத்தோம்னா சைன் டீட்டாவுக்கு வந்து என்ன ஃபார்முலா, எதிர்ப்பக்கம் பை கர்ணம், இந்த கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏசி பை கர்ணம் வந்து என்னது நமக்கு ஏபி, கர்ணம் வந்து ஏபி அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் டீட்டா ஈக்குவல் டு ஏசி பை ஏபி, சைன் டிபை சாரி சைன் டிபை ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. இதில் டிபை அப்படிங்கிறது மிகச்சிறியது, அதாவது இந்த மதிப்பு இந்த கோணத்தினுடைய மதிப்பு வந்து மிக சின்ன மதிப்பாக இருக்கும், என்னால் சைன் டிபையை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, இந்த சைன் டிபையை வந்து டிபைன்னே எடுத்துக்கிறாங்க, சைன் டிபையை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க டிபை. அப்போ சைன் டிபை வந்து டிபைன்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் டிபை ஈக்குவல் டு, டிபை ஈக்குவல் டு ஏசி பை ஆர்னூறு, டி இந்த சைன் டிபைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் டிபைன்னு எடுத்துட்டோம்னா ஏசி பை ஆர், ஆர் வந்து ஏபியோட மதிப்பு நமக்கு தெரியும், இந்த வரைக்கும் பாருங்கள் ஏபி. ஸோ வந்து ஏபியோட மதிப்பு வந்து நமக்கு என்னது ஸ்மால் ஆர், ஸோ ஏபியோட மதிப்பு வந்து ஸ்மால் ஆர் அப்படிங்கிறதுனால ஸோ சைன் டிபைக்கு பதிலாக டிபை போட்டுக்கிறோம், ஏசி பை ஏபிக்கு பதிலாக ஆர், இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ஏபி ஈக்குவல் டு ஆர், அந்த ஆர் வந்து எதற்கு ஈக்குவல் அப்படின்னா ஏசிக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அதாவது ஏசி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள், ஏசி ஈக்குவல் டுக்கு ஏ அதாவது டிபை ஈக்குவல் டு ஏசி பை ஆர்னு வரும், அப்போ அதுலேருந்து ஏசி ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டிபை அப்படின்னு மாறிடு, ஆர் இன்ட்டு டிபை. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டா, இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஃபார்முலா, இந்த இருக்குது பார்த்தீங்களா ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டா, இதைத்தான் அங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் டீட்டா, இப்போ இந்த ஏசியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏசி வந்து எவ்வளவு ஆர் டிபை, அப்போ டிஎல் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஏசியோட மதிப்பு அப்ளை பண்ணுறோம் ஆர் டிபை. இது வந்து எதுக்கு இப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த டிஎல் சைன் டீட்டான்னு இருக்கும் இந்த ஃபார்முலாவில், ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இது வந்து என்ன செய்ய போகிறோம், பயட் சாவல்டால் வந்து இந்த மதிப்பை
அப்ளை பண்ணுங்கள். இந்த கட்டம் போடுறேன் பாருங்கள், இந்த மதிப்பை வந்து இந்த ஈக்குவேஷன்லாம் போட்டோம் அப்படின்னா, அப்போ டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πr². இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ பை கீழே வந்து 4πr². நம்ம எதுக்கு பதிலாக மட்டும் அப்ளை பண்ண போகிறோம், டிஎல் சைன் டீட்டாக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டிஎல் சைன் டீட்டாக்கு பதிலாக ஆர் டிபை வந்து அப்ளை பண்ணியாச்சு இன்ட்டு என் கேப். அதுக்கடுத்து இங்கே ஒரு ஆறு, இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ அடித்தோம், மேலே எங்கேயும் அடித்தோம் அப்படின்னா இந்த இதில் ஸ்கொயர்டு காலி ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், மியூ நாட் ஐ பை 4πr, மியூ நாட் ஐ பை 4πr வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வராது, மியூ நாட் ஐ பை. இப்போ டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πr, இங்கே வந்து டிபை என் கேப்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து பாருங்கள், ஏபி மற்றும் ஓபிக்கு இடையேயான கோணம் பை. இங்கே இருந்து பாருங்கள், ஏபிக்கும் இந்த ஓ பிக்கும் இடையில இருக்கக்கூடிய கோணம் பையு. இப்போ இது அடுத்து மூணாவதாக கண்டுபிடிக்கக்கூடிய முக்கோணம். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம், அடுத்து வந்து ரெண்டாவது இந்த முக்கோணம், மூணாவது இந்த முக்கோணம். ஸோ இந்த முழு பார்ட்டையும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ண முடியும்னா காஸ் பை கண்டுபிடிக்கிறோம். முக்கோணம் ஏபிஓ அல்லது ஓபிஏ எப்படினாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி எடுத்துருக்கோம், முக்கோணம் ஓபிஏயில் காஸ் பை. ஸோ காஸ் பை அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ முக்கோணம் ஓபிஏல, முக்கோணம் ஓபிஏல காஸ் பை ஈக்குவல் டு கோணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து எதிர்பக்கம். இந்த கோணத்துக்கு அப்படியே எதிராகிறது எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம். அப்போ காஸ் பைனா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ அடுத்துள்ள பக்கம் என்ன வரும், ஓபி பை ஏபி அப்படின்னு வரும். கர்ணம் வந்து ஏபி. அப்போ இங்கே வந்து பாருங்கள், காஸ் பை ஈக்குவல் டு ஓபி பை ஏபி. ஓபி மதிப்பு நமக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏ. ஓலேருந்து பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அடுத்து வந்து ஏபியினுடைய மதிப்பு வந்து ஆர், ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் பை ஈக்குவல் டு ஏ பை ஸ்மால் ஏ பை ஆர். காஸ் பை அப்படி ஈக்குவல் டு ஸ்மால் ஏ பை ஆர். இப்போ ஆர் ஈக்குவல் டு இதை அப்படியே ஆல்டர்னேட் பண்ணுறோம், ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஏ பை காஸ் பை, ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஏ பை காஸ் பை. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஆரினுடைய மதிப்பை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் மொதல் என்ன இருக்குது, டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πr டிபை என் கேப். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அதை அப்ளை பண்ணுங்கள். டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிபை என் கேப் மேலே இருக்குது, கீழே வந்து 4π, ஆருக்கு பதிலாக ஏ பை காஸ் பை, ஏ பை காஸ் பை. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பாருங்கள், இந்த காஸ் பையை மேலே கொண்டு போயிடுறோம். ஸோ டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πa காஸ் பை டிபை என் கேப். இங்கே ஏ இருக்குது, அதனால் இங்கே 4πaன்னு கிடைக்கும். அடுத்து ஸோ வந்து இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை மியூ நாட் ஐ பை 4πa காஸ் பை டிபை என் கேப். இப்போ இதில் கடத்தி ஒய் மற்றும் சரி ஒய் ஒய்டாஸால் புள்ளி பியில் ஏற்படும் காந்தப்புலம். இப்போ வந்து மொத்த காந்தப்புலம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கடத்தியினுடைய இது வழியாக போகக்கூடிய ஐங்கிற மின்னோட்டத்தினால இந்த பாயிண்டில் ஏற்படக்கூடிய மொத்த காந்தப்புலம். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு டிட்டோ லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு டிட்டோ லைன், இங்கே வந்து மேலே வந்து கீழே வந்து π1 மேலே வந்து π2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே வந்து π1 மேலே வந்து π2. ஸோ வந்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம டிபியோட மதிப்பை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதாவது காந்தப்புலத்தினுடைய சிறு மின்னோட்ட குறினால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பு நமக்கு வந்து கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்த காந்தப்புலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது அந்த கடத்தியில் செல்லக்கூடிய மொத்த காந்தப்புலம், கடத்தியில் செல்லக்கூடிய மின்னோட்டத்தினால் பிங்கிற புள்ளியில் ஏற்படக்கூடிய மொத்த காந்தப்புலம். ஸோ பி வெக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் -π1 π2. இது லோயர் லிமிட்டுங்கனால கீழே இருக்கிறதுனால நெகட்டிவ் வந்து நம்ம மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே அந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கீழே இருக்கிறதுனால இந்த கோணத்துக்கு வந்து மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரல் -π1 மேலே வந்து π2 டிபி வெக்டர். இப்போ இந்த டிபியோட மதிப்பை வந்து இதில் அப்ளை பண்ணிடணும். ஸோ இன்டகிரல் π2 கீழே வந்து -π1 மியூ நாட் ஐ பை 4πa காஸ் பை டிபை என் கேப். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த காஸ் பை டிபை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன் பை. அப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டுகளை வந்து அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் வந்து π2, லோயர் லிமிட் வந்து -π1. இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ அதாவது
காஸ் பை டி பை வந்து சைன் பைன்னு இருந்துச்சா, அப்போ சைன் வந்து அப்பர் லிமிட் வந்து நமக்கு வந்து என்னது பை டூ. லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மைனஸ் வந்து அப்ளை பண்ணணும். இங்கே ஏற்கனவே வந்து லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸ் இருக்குது, மொதல் வந்து சைன் பை டூ லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும், அப்போ ப்ளஸ் சைன் பை ஒன். அப்போ சைன் பை டூ ப்ளஸ் சைன் பை ஒன்னு இருக்கும், அல்லது எப்படினாலும் எழுதிக்கலாம், சைன் பை ஒன் ப்ளஸ் சைன் பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதினோம்னா சைன் பை ஒன் ப்ளஸ் சைன் பை டூ என் கேப். இப்போ ஈரிலாம் நீண்ட நேர்கடத்திக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த பை ஒன் பை டூனுடைய கோணம் வந்து 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி அப்படின்னா சைன் 90 வந்து நமக்கு சைன் 90 டிகிரி வந்து 1. அப்போ அப்ளை பண்ணோம்னா 1 சைன் 90 டிகிரி, இங்கேயும் சைன் 90 டிகிரி, 1 ப்ளஸ் 1 2 இருக்கும். அப்போ இந்த 2 என் கேப். அப்போ இங்கே 2 இங்கே 4 அடித்தோம் அப்படின்னா 2 மாறிடும். அப்போ காந்தப்புலம் பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πa என் கேப். இது ஒரு முக்கியமான க்வெஸ்சனு, இது ஒரு 5 மார்க் க்வெஸ்சன். ஸோ வந்து ஈரிலா நீண்ட நேர்கடத்தினால் புள்ளி பியில் உருவாகக்கூடிய மொத்த காந்தப்புலம் பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πa என் கேப். இந்த ஃபார்முலாவிலேருந்து கணக்கு வந்து கேட்கலாம்.